சட்டம் பயிலக்கூடிய ஒவ்வொருவரும் கட்டாயம் படிக்க வேண்டிய ஒன்று, மனப்பாடம் செய்ய வேண்டிய ஒன்று. எந்நேரமும் அதை பற்றி கேட்டால் விளக்கம் சொல்லக்கூடிய அளவுக்கு அதிலே தெளிவு பெற வேண்டிய ஒன்று, தெளிவு பெற்றிருக்க வேண்டிய ஒன்று. ஒரு வழக்குரைஞர் என்றால் அந்த வழக்குரைஞர் எந்த சட்டத்தில் அவர் பெரிய வல்லுநராக மாறினாலும் அரசமைப்பு சட்டத்தின் பிரியாம்பில் தெரிந்திருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியமானது. We the people of India having solemnly resolved to constitute India, இந்தியாவை கட்டமைக்கப் போகிறோம், கட்டமைப்பதாக முடிவெடுத்திருக்கிறோம், into a sovereign, socialist, secular, democratic republic. Sovereign, socialist, secular, democratic republic. ரிபப்ளிக் என்றாலே குடியரசு தான், அதோட நிறுத்திருக்கலாம். பப்ளிக்னா பொதுமக்கள், ரிபப்ளிக்னா மீண்டும் மக்கள் என்றுதான் பொருள். அரசு ஒரு காலத்தில் வந்து மக்கள்கிட்ட இருந்துச்சு, அப்புறம் மன்னர்கள்ட்ட போச்சு, மறுபடியும் மக்கள்கிட்ட வருது, அதான் ரிபப்ளிக். ரிபப்ளிக் குடியரசு. அரசு என்பது தனிநபர்களின் கைகளில் இருந்தது, தனியார் சொத்தாக இருந்தது ஒரு காலத்தில். அரசு என்பது தனியார் சொத்தாக இருந்தது, அதான் மன்னராட்சி முறை. பிறகு குடியாட்சி முறை வருகிறது, அதுதான் குடியரசு. குடி என்றால் மக்களை குறிக்கும், அரசு என்றால் மக்கள் அரசு. அதனுடைய ஆங்கில சொல்லாடல் தான் ரிபப்ளிக், நமக்கு தெரியும். இப்போ குடியரசு என்று சொன்னாலே போதுமானது. ஆனாலும் கவனமாக, டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக், அது ரொம்ப முக்கியமானது. ஜனநாயக குடியரசு, ஜனநாயகம் இல்லாமல் கூட குடியரசை நிறுவிவிட முடியும், ஏமாற்ற முடியும் மக்களை. மக்களின் பெயரால் ஒரு மன்னராட்சி முறையை கொண்டு வர முடியும், ஏமாற்றிக் கொண்டிருக்க முடியும் என்பதை உணர்ந்ததால் ரிபப்ளிக் என்பதற்கு முன்னால் டெமோக்ராட்டிக் என்பது இணைக்கப்படுகிறது. இது நடைமுறைக்கு வந்தபோது 1950 நவம்பர் ஜனவரி 26 நடைமுறைக்கு வந்தபோது மூன்று சொற்கள் தான் அதன் முன்னால் இருந்தது. சாவரின் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். இந்திரா காந்தி அம்மையார் ஆட்சி காலத்தில் அவர் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து இரண்டு சொற்களை இணைக்கிறார். அந்த இரண்டு சொற்கள் தான் சோசலிஸ்ட், செக்யூலர் என்பது. இது புதிதாக இதற்குள்ளே வரவில்லை. இந்த சட்டத்தின் தன்மையே சோசலிஸ்ட் தான், இந்த சட்டத்தின் தன்மையே செக்யூலர் தான். ஆனால் பிரியாம்பிளில் அது வெளிப்படையாக இல்லை. மதம் சார்ந்த அரசு உருவாக்கக்கூடியதாக கான்ஸ்டிடியூஷன் இல்லை. ஆகவே அதை பிரியாம்பிளில் இணைக்க வேண்டும். ஏன்னா இதுதான் மேனிஃபெஸ்டோ. இந்திரா காந்தி அம்மையாருடைய காலத்திலே அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து இணைக்கப்பட்ட ரெண்டு சொற்கள், சாவரின் என்பது ஏற்கனவே இருந்தது, டெமோக்ராட்டிக் என்பது 1950 ஜனவரி 26 இருந்தது, ரிபப்ளிக் என்பது 1950 இருந்தது. அதன் பிறகு இந்திரா காந்தி காலத்தில் அது அமெண்ட்மெண்ட் திருத்தம் செய்யப்பட்டு இணைக்கப்பட்டது தான் சோசலிஸ்ட் செக்யூலர். சாவரின் இறையாண்மையுள்ள, சோசலிஸ்ட் சமதர்மம் உள்ள, செக்யூலர் மதசார்பற்ற, டெமோக்ராட்டிக் ஜனநாயக, ரிபப்ளிக் குடியரசு. இறையாண்மையுள்ள என்றால் அந்நிய தலையீடு இல்லாத, ஏகாதிபத்திய தலையீடு இல்லாத, சுயமாக ஆட்சி செய்யக்கூடிய வலிமை பெற்ற ஒரு அரசு. சாவரின் தன்னைத்தானே ஆண்டு கொள்ளுகிற, இறை என்றால் அரசு, ஆண்மை என்றால் மாஸ்குலைன் என்று பொருள் அல்ல, ஆண்மை என்றால் ஆளுமை என்று பொருள், ரூலிங் என்று பொருள். ஆண்மை என்றால் ஆண்களுக்குரிய பண்பு என்று பொருள் கிடையாது, பெண்களுக்கும் ஆளுமை உண்டு. ஆளுமை என்பதுதான் ஆண்மை என்றாகிறது, பேணுமை என்பதுதான் பெண்மை என்றாகிறது. ஆணுக்குள்ளும் பெண்மை உண்டு, பெண்ணுக்குள்ளும் ஆண்மை உண்டு. ஆளுமை உள்ளவர்கள் பெண்கள், அதனால் பெண்களுக்குள்ளும் ஆண்மை உண்டு. ஆளுமை என்பது மேனேஜிங், ரூலிங், இந்த கெப்பாசிட்டி, அந்த பர்சனாலிட்டியை குறிக்கக்கூடிய சொல். அது ஆளுமை என்பது பர்சனாலிட்டியை குறிக்கக்கூடிய சொல். இறையாண்மை என்றால் இறை என்றால் அரசு, ஆண்மை என்றால் அரசாண்மை என்று பொருள். தன்னைத்தானே ஆண்டு கொள்ளக்கூடிய ஒரு ஆளுமையை ஒரு தேசம் கொண்டிருக்கிறது என்று பொருள். அப்படிப்பட்ட ஒரு அரசை நாங்கள் உருவாக்குகிறோம் என்று பொருள். யாரையும் டிபெண்ட் பண்ணி சார்ந்து இருக்க வேண்டிய தேவை இல்லை என்று பொருள். இண்டிபெண்டன்சி என்பதை குறிப்பது. ஆகவே இந்த பிரியாம்பிள் என்ன சொல்லுகிறது என்றால்,
நாங்கள் ஒரு இந்தியாவை கட்டமைக்கப் போகிறோம். அது இப்படிப்பட்ட ஒரு அரசை கொண்டதாக இருக்கும். சாவரின், சோசலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக் இது எதற்காக அமைக்கிறோம்? அண்ட் டு செக்யூர் டு ஆல் இட்ஸ் சிட்டிசன்ஸ். இந்தியாவில் இருக்கிற எல்லா குடிமக்களையும் பாதுகாப்பதற்கு, குடிமக்களுடைய பாதுகாப்பை.